ஹாய் ஹலோ எவ்ரிவன், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கும். என்னடா குரூப் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு திடீர்னு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, கொரோனா எல்லா வாழ்க்கையும் விளையாண்டுட்டு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாடி ஷிவரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாடி எதனால ஷிவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஷிவரிங்னோடனே நமக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஆல்கஹாலிக்ஸ் பற்றின ஞாபகம் தான். அது மட்டுமே ரீசன் இல்லைங்க, ஷிவரிங்க்குன்னு எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் ரீசன்ஸ்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஃபீவர், அதாவது சிவியர் ஃபீவராக இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷிவரிங் இருக்கும். நம்மளால் நம்ம கையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபீவர் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபீவர் எதனால் வருதுன்னா, நம்ம பாடிக்குள்ள வேற ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா ஆர் வைரஸ் ஏதாச்சும் என்ட்ராகும்போது அதோட ரீப்ரொடக்ஷன், அதாவது அது இன்னும் அதோட நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபீவர் வருது. இப்போ மைக்ரோ ஆர்கானிசமோட டெத் எப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இறந்துடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம 10th பயாலஜி புக்கிலே படிச்சிருப்போம். அதனால மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாச்சும் நம்ம உடம்புல என்டர் ஆகிடுச்சுன்னா, அதுக்கு நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா, நம்ம பாடி டிஷ்யூஸ்க்கெல்லாம் ஒரு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி எல்லாத்தையும் உடனே வேகமாக சுருங்கி சுருங்கி விரிய வைக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நம்ம பாடி ஃபுல்லாக ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம பாடியில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பாக்டீரியா வைரஸ் அதெல்லாம் இறந்துடும். இதனால தான் நமக்கு ஃபீவர் வர மாதிரி, ஃபீவர் வந்தால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது இதுக்கும் ஷிவரிங்கும் என்ன கனெக்ஷன்னா, நம்ம இந்த மாதிரி பாடி டிஷ்யூஸ் அது ரொம்ப அதிவேகமாக சுருங்கி சுருங்கி விரியதுனால நமக்கு அது ஷிவரிங்கான ஃபீலாக இருக்கும். என்னடா ஃபீவர் வந்தால் மட்டும்தான் குளிருமா? ஏன், நமக்கு சாதாரண குளிர் காலத்தில் கூட தான் நமக்கு அதிகமாக குளிருது, பாடியில் ஷிவரிங் ஆகுது, அதுக்கு என்னடா ரீசன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட சேம் ரீசன் தாங்க. என்னென்னா, குளிர்காலத்தில் வெளியே வந்து அட்மாஸ்பியருக்கு டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும்போது நம்ம பாடிக்கு அதுக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பிரெயின் என்ன பண்ணுனா, நம்ம டிஷ்யூஸ்க்கு அதே மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி அதே மாதிரி சுருங்கி சுருங்கி விரிய வைக்கும். இதனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் காம்பன்சேட் ஆகிடும். இந்த மாதிரி அந்த டிஷ்யூஸ் அதிவேகமாக சுருங்கி சுருங்கி விரியறதுனால அந்த ஷிவரிங் உண்டாகுது. மூணாவது ரீசன் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் முன்னாடி போய் பேசும்போதோ இல்லைன்னா வேற ஏதாவது ரொம்ப டென்ஷனாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஷிவரிங் வரும். அப்போ எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் 10th பயாலஜியில் ஒரு ஹார்மோனை பற்றி படிச்சிருப்போம். அது என்ன ஹார்மோன்னா அட்ரினலின். இந்த அட்ரினலினோட ஃபங்க்ஷன் என்னன்னா, அதோட பேரே ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன எந்த மாதிரி சுச்சுவேஷனில் செக்ரியேட் ஆகும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் அந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆகும். இந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆகும்போது தான் இந்த ஷிவரிங். நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப கோவப்படும் போதோ இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதோ நமக்கு ஷிவரிங் வருது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி, நம்ம இந்த ஷிவரிங்னா என்ன, நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது என்னன்னா ஆல்கஹாலிக் அடிக்ஸ். அவங்களுக்கு எதனால இந்த ஷிவரிங் வருதுன்னா, ஆல்கஹால் எதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு. இதுதான் நம்ம அதை இதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வந்து நம்ம ஃபாரின்ல கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வெரி கோல்டாக தான் இருக்கும், அதனால ஆல்கஹால் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கி கசாய மாதிரி மடக்க மடக்குன்னு வெளுத்து கடங்களை குடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து அந்த சிஸ்டத்துக்கு ஒரு செட்டில் ஆகிடுது. ஸோ ஒரு நாளைக்கு இந்த டைமில் வந்து அவனுக்கு இந்த அளவுக்கு ஆல்கஹால் போய் அந்த பாடியில் அவ்வளோ ஹீட் இருக்கணும், இல்லை அவனால் நார்மலாக ஆட் பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸாக அந்த பாடி இந்த ப்ரோட்டோக்காலில் இருந்துட்டு திடீர்னு அவன் இந்த ஆல்கஹால் ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடி என்ன பண்ணுனா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பார்க்கும். எப்படி ஹேண்டில் பண்ண பார்க்கணும்னா, நம்ம பாடியில் கொஞ்சம் அந்த ஹீட் யூஸ் பண்ண ட்ரை பண்ண பார்க்கும். அதனால தான் திருப்பி நம்ம சொன்ன மாதிரி பிரெயின் என்ன அப்படின்னா டிஷ்யூஸை வந்து ஃபங்க்ஷன் ஆக வைக்கும். ஸோ இதனால தான் அந்த ஆல்கஹாலிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்களால நார்மலாக ஆக்ட் பண்ண மாதிரி தான் ஒரு பாடியிலையும் ஷிவர் ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லெட்ஸ் லேர்ன் வித் லவ்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.